फ्रेंड्स जेसी वीटी समेल इनकी कुलंदेंगलक्कु रोम्ब पिडिच्चा मुट्टा बिस्केट दा चेय पोरो नम्म चैनल इदा फर्स्ट टाइम पाक्रदना इंद चैनल सब्सक्राइब पन्नुंगा मुट्टा बिस्केट एप्पडी चेयलानु पाक्कलाम वांगा मुट्टा बिस्केट चेय तेवयान पोरुट्कल ना और कप मैदा मावु एडुत्तुक्करेन नेक्स्ट और अर कप पोडिच्चा सुगर एडुत्तुक्करेन नेक्स्ट रेंडल और मूणु स्पून उरुकन बटर एडुत्तुक्करेन बटर ऑप्शनल दा बटर तेव इल्लैना नींगा पोडांडा बटर इल्लैना नींगा अदुक्कु बदला आयिल यूस पण्णिक्कलाम सनफ्लावर आयिल यूस पण्णिक्कलाम नेक्स्ट ना रेंडु एग् एडुत्तुक्करेन नेक्स्ट और पिंच साल्ट अर स्पून बेकिंग पाउडर नेक्स्ट कलर के वेंडे ना फुट कलर எடுத்துக்கிறேன் கேசரி பவுடர் எடுத்துக்கிறேன் நீங்க கலர் பொடி வேண்டானா அதுக்கு பதிலா நீங்க மஞ்சள் பொடியும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள் இனி நமட்ட இருந்த மைதா மாவுக்கு கூட இந்த பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ண பிறகு நம்ம इदा कोंजो कोंजो मा अरिच्चे एड़त्तुपो ना इला तेया अरिच्चे एड़त्त पुरवु काट्रें ना मैदा मावों बेकिंग पाउडर अरिच्चे अरिच्चे इंद बाउलक्कु मात्तिटे नमट्ट इरुंद रेंडु मुट्टेय उरु बाउल्ल अरिच्चे विट्टेटो इनी वंदु नमट्ट इरुंद சால்ட் ஒரு பிஞ்சு போடுங்க இனி ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா கலந்துடுங்க இனி நாம இதுக்கு கூட நம்ம சுகர் எல்லாம் கலந்த பிறகு நம்மட்ட இருக்கிற வெண்ணெய் வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணுவோம் வெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம இதுக்கு கூட கலர் பொடி ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு கலர் பொடி இல்லனா நீங்க அதுக்கு பதிலா மஞ்சள் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இனி இதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்மட்ட இருந்த மைதாவை ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க நாம எல்லா மைதாவையும் கலந்து எடுத்துப்போம் நான் எல்லாத்தையும் கலந்த பிறகு காட்டுறேன் நம்ம வந்து இத கலக்குற நேரம் ஃபர்ஸ்ட்ல கட்டியா இருந்தது மாதிரி இருக்கும் ஆனா வந்து அதுக்கு பிறகு நம்ம இந்த சுகர்ல இருந்து கொஞ்சம் தண்ணி ஊறும் அப்ப நமக்கு ஒரு கரெகட்டான பதத்துக்கு வந்துரும் இங்க பாருங்க நமக்கு ஒரு கரெகட்டான பதத்துக்கு வந்துட்டு முட்டை பிஸ்கட் சேக்கு இது கரெகட்டான ஒரு பக்குவம் பாருங்க அந்த ட்ராப்ஸ் அழகாக விடலாம் இதில் இனி நம்ம இதேமாரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துடுங்க அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கவர் எடுத்துடுங்க கவரில் இந்த மாவை எல்லாத்தையும் போடுவோம் அதுக்கு நான் இந்த பைப்பிங் பேக்கை இந்த ஒரு கிளாஸில் வைக்க போகிறேன் இதெல்லாம் தேயும் இதுக்குள்ள மாத்திடுங்க
இங்க பாருங்க இதே மாதிரி எல்லாம் எடுத்துட்டேன். இனி நம்ம செய்ய போகிற ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யணும்னா ஒரு பட்டர் பேப்பர் போடணும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஏ4 ஷீட் இருக்கும்ல அதில் ஆயில் தடவி இதில் இந்த பட்டர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வச்சுக்கலாம். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து நான் ஆயிலோ அல்லது நெய்யோ ஏதாவது ஒன்று தடவிடுங்க, இல்லை நான் தடவிட்டு காட்டுறேன். நீங்கள் இதேமாரி ட்ராஸ் மாதிரி ஊற்றி எடுத்துடுங்க. வெண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணலை அல்ல ஆயில் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து மைதா மாவை வந்து 1¼ கப்பு அளவு நீங்கள் எடுத்துட்டால் போதும். நான் ஒரு தோசைக்கல்லை வந்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாக்குனேன். சூடாக்கிட்டு அதுக்கு மேலே இந்த தவாவை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு மூடியால் மூடி போட்டுப்போம், அது வேகட்டும். வைக்கிற நேரம் சிம்மில் வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் எனக்கு 10 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து மாவு வந்து நம்ம ட்ராப்ஸ் விடுற டைமில் ஷேப் இருக்காத மாரி இருக்கும். ஆனால் நம்ம இது அடுப்பில் வைக்கிற டைமில் அது கரெக்டாக செட் ஆகிருக்கு பாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டில் அந்த ட்ராப்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் ஷேப்பே இல்லாத மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கரெக்டாக அது ஓரளவு நம்ம செட் ஆகிரும் பாருங்க. எனக்கு இதை பேக் பண்ணி எடுக்க 25 மினிட்ஸ் ஆச்சு பாருங்க. பாருங்க இதே மாதிரி நமக்கு கையாலேயே எடுத்துக்கலாம். டைமில் நல்லா வெந்துட்டான்னு பார்த்து இறக்குங்க. பேக் ஆகலைன்னா இன்னும் 5 மினிட்ஸ் வச்சிடுங்க. நம்ம இதை பேக் பண்ணுற டைமில் நம்ம தவாக்க மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு பிளேட்டில் வந்து நீங்கள் பட்டர் பேப்பரை போட்டு இதை ட்ராப்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதை மூடி வச்சா நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், அப்படியே பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் உருகின பட்டர் வந்து பட்டர் அல்லது ஆயில் ஏதாவது விடலைன்னா நீங்கள் வந்து மைதா மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். 1¼ எடுத்தால் போதும் மைதா மாவு, அப்போ தான் அது கரெக்டான பக்குவத்தில் வரும். சில டைம் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன முட்டையாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்துக்கலாம் 1 முட்டையில் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது அதுக்கு பதிலாட்டு நீங்கள் பட்டரோ ஆயிலோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொஞ்சம் லூஸாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துடுங்க. இங்கே பாருங்கள் நமக்கு இந்த ரெசிபி பாருங்கள் எப்படி பேக் ஆகிருக்குன்னு. நமக்கு இது நம்ம ஓவனே இல்லாமல் செய்திருக்கோம் பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச முட்டை பிஸ்கெட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.